ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணக்கூடிய அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நெத்திலி கருவாடு தொக்கு தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம 100 கிராம் அளவுக்கு இருக்கக்கூடிய நெத்திலி கருவாடு எடுத்து 1 மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறமா எடுத்து நம்ம கருவாடை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். கருவாடு நல்லா ரெண்டு பக்கமும் கழுவிட்டு அந்த நடுவில் இருக்க முள்ளையும் எடுத்துட்டு அந்த சைடில் இருக்கக்கூடிய சதையை மட்டும் நம்ம எடுத்தால் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், நெத்திலி கருவாடு, புளி, வாழைக்காய், தேங்காய், தக்காளி, பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு, பூண்டு, கடுகு, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, சீரகப்பொடி, மஞ்சள் பொடி, மல்லி இலை, எண்ணெய். வாங்க ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஹீட் பண்ணிக்கலாம். இதில் 1-5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கொஞ்சமாக ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நான் இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் இதில் கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் பூண்டு பல் ஆட் பண்ணிக்கலாம். 1-3 பல் நான் இதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கலாம். வத்தல் பொடி ஆட் பண்ணி கொஞ்சமாக வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி புளி நல்லா 1 கொதி கொதிச்சதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் சீரகப்பொடி, 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 டேபிள்ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொடி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தேங்காய் லைட்டாக கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம 1 மூடி போட்டு 1-3 நிமிஷம் பக்கம் கொதிக்க விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் மட்டும் நமக்கு இது கொதிச்சா போதும். 5 மினிட்ஸில் வெஜிடபிள்ஸ் அந்த கருவாடையெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வாவ், ரொம்பவுமே டேஸ்டியான ஒரு நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆயிட்டு. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே டேஸ்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.